பருவமழை காலத்தில் சென்னையில் மழைநீர் தேங்கி இயல்பு நிலை பாதிப்பதை தவிர்க்க சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 179 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மழைநீர் வடிகால்கள் கட்டமைப்பு பணிகள் 90% நிறைவு பெற்றுள்ள நிலையில் பிரதான கால்வாய்கள் மற்றும் ஆறுகளுடன் வடிகால்களை இணைக்கும் பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. இவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்தால் அந்த ட்ரெயினில் வந்து போகக்கூடிய அளவு இருக்கும். சப்போஸ் ஒரே ஒரு 1 hour வந்து இப்போ 10 cm ரெயின் பெய்யுது அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாகும். பட் ஒரு விஷயம் நாங்கள் அஷூர் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தண்ணி நின்றுது அப்படின்னா இப்போ மழை விட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் அந்த தண்ணியை கிளியர் பண்ணி தருவோம் அப்படின்னு நாங்கள் அஷூர் பண்ணுறோம். பூந்தமல்லி நெடுஞ்சாலை அருகே ஆண்ட்ரூஸ் தேவாலயம் வளாகத்தில் ரெடிமேட் கான்கிரீட்களை கொண்டு 24 மணி நேரத்தில் பிரம்மாண்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அதீத மழை பெய்து இந்த பகுதியில் உள்ள கால்வாய் நிரம்பினால் இந்த தொட்டிக்கு மழைநீரை திசை திருப்பி பூமிக்கடியில் உள்ள குழாய்கள் வழியாக நேரடியாக கூவமாற்றில் வெளியேற்றும் வகையில் திட்டமிட்டு இந்த தொட்டி கட்டப்பட்டுள்ளது. தற்போது இந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கூவமாற்றை இணைக்க பூமிக்கடியில் 850 மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. குறிப்பாக பாதைக்கு இடையே ரயில்வே டிராக் செல்வதால் மேற்பரப்பில் பள்ளம் தோண்டி வழக்கமான முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் 1 மாதம் எடுத்துக்கொள்ளும். எனவே நவீன திசை துளையிடல் இயந்திரம் கொண்டு நிலத்துக்கடியில் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளன. என்னை பொறுத்தளவில் கடந்த நிகழ்வுகளை சோதித்து பார்க்கும்போது இந்த மாதிரி பணிகள் முன்பு செய்ததாக தகவல்கள் தெரியவில்லை. என்னை பொறுத்தளவில் இந்த மிஷின்கிறதே வந்து லேட்டஸ்ட்டாக இந்த நிறைய ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாம் வந்து ரோடு சாலை ஓரங்களில் போடுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அந்த மிஷினை நமக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்களுடைய அப்ரூவல் ரயில்வேஸோட பெர்மிஷனையும் வாங்கி அங்கு அனுபவம் மிகுந்த இன்ஜினியர்ஸையும் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோடய வீடியோ அந்த போடும்போது பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணி இது என்ன மிஷின் எவ்வாறு பயன்படுங்கிற வகையில், ஏன்னா நெடுஞ்சாலை துறையையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த கட்டிங் ரோட் கட் இல்லாமல் பண்ணக்கூடிய வகையில் இந்த மிஷின் உதவி பண்ணுறதுனால இது பெருமளவில் பயன்படுங்கிற அளவுக்கு இப்போதைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நிறைவு பெற்றால் பருவமழை காலத்தில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அழகப்பா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் விரைந்து வடிகால்கள் வழியாக வெளியேறி கூவத்தை சென்றடையும். அதீத மழை பெய்து வெள்ளம் ஏற்படும் போது கூடுதல் மழைநீர் நீர்த்தேக்க தொட்டிக்கு கொண்டுவரப்பட்டு பூமிக்கடியில் உள்ள குழாய்கள் வழியாக கூவமாற்றுக்கு செல்லும் வகையில் வெளியேற்றப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.